வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. பருத்து அரைத்த கோழி குழம்பு, சிக்கன் சுக்கா, அப்புறம் ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சி. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென், பாய். சுவையான நட்ஸ் நீர் பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து ஒரு செமையான ரெசிபிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் த டெய்லி விண்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென், பாய். சுவையான பன்னீர் மஞ்சள் ஒன்று ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் டெய்லி விண்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென், பாய். மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கேஸ்டர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனே விட்டுருக்காங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட போறேன் பாருங்க. இப்படி ரைஸ் போட்டுட்டு ஈ வந்து செஞ்சாங்கல்ல அம்மா, பசும் பால் நெய், அது அப்படி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிடணுங்க. சூப்பரா இருக்குங்களா? நான் இப்ப சாப்பிட போறேங்க. சாப்பிட்டு அப்புறம் வந்து ப்ளாக் கண்டினியூ பண்றேன்.
நான் இங்கே இருக்கேன்னு பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். இப்போ புதுசாக நம்ம சேலத்தில் வந்து கட்டிகிட்ருக்குற இந்த முருகர் இதில் தாங்க இருக்கேன் நான். உலகத்திலே மிகப்பெரிய முருகரோட இதுங்க இது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மலேசியா, அப்புறம் நம்ம ஊர் நம்ம சேலம் வந்தாங்க. இன்னும் வந்து இது திறப்பு விழா பண்ணலைங்க, இது வந்து டிசம்பர் தான் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனால் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது செமையாக இருக்குங்க. பாருங்கள் நீங்களும் பாருங்கள் அந்த சுற்றியில் எப்படி பாருங்கள் இருக்குதுன்னு. எல்லாம் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. சுத்தில நீங்களும் பாருங்க, அப்படியே நீங்களும் அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்க இப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ஹரியாளி எக்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கறி.